ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தார், அந்த தப்பு ஓட்டுற பேப்பர் எப்படி ஓட்டுறது, என்ன பசை யூஸ் பண்ணுறீங்க, அந்த பசை யூஸ் பண்ணி ஒரு டைம் தப்பு பேப்பர் ஒட்டி காட்டுங்க அப்படின்ட்டு, அந்த தப்பு பேப்பர் இப்போ அந்த பசை யூஸ் பண்ணி, அதாவது எஸ்ஆர் ஃபிஃபிகால் அந்த பசை யூஸ் பண்ணி தான் ஓட்ட போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களோட பறை சைஸ் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பேப்பரை அதோடய ரவுண்ட் ஷேப்புக்கு வெட்டி வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த மாதிரி ஒட்டுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கிட்டு எஸ்ஆர் ஃபிஃபிகாலையும் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதே மாதிரி அந்த கட் பண்ணியிருக்க ஷேப் இருக்குல்ல, அதுக்குள்ளே மட்டும் கரெக்டாக பசை உள்ளே, நீங்கள் இந்த ரவுண்டை தாண்டி உள்ளே போகாமல் அந்த வெளியில் மடக்கிற இடத்துல மட்டும் கரெக்டாக பசையை அந்த மாதிரி மேட்ச் பண்ணி ஒட்டிடுங்க. ஒட்டினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த பசை வந்து ஒட்டினதுக்கப்புறம் ஃபுல்லாக எங்கேயும் போகக்கூடாது, இந்த ஒட்ட வேண்டிய இடத்துல மட்டும் இருக்கணும். நீங்கள் அதே மாதிரி கரெக்டாக அந்த பேப்பரை கட் பண்ணி வச்சுருப்பீங்கள, அந்த சின்ன சின்ன பீஸாக, அந்த சின்ன சின்ன பீஸில் கரெக்டாக ஃபுல்லாக பசையை கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிடுங்க. அதே மாதிரி ரொம்பவும் அதிகமாக இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல், ஆனால் தொட்டு பார்க்குறப்ப கையில் லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கணும். அப்போனா தான் நீங்கள் அந்த ஸ்டீலில் எடுத்து ஓட்டும் போது உங்களுக்கு கரெக்டாக கிரிப்பாகவும் பிடிக்கும், சீக்கிரமாகவும் பிடிச்சிக்கும். இல்லாட்டி நீங்கள் ஓட்டும் போது பாதிலே எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த பசையை ரொம்பவும் அப்ளை பண்ணிடுவாங்க, ஏன்னா அந்த பசை வந்து அந்த ரவுண்ட் ஷேப்புக்குள்ளே உள்ள கருப்பாக, அதை தாண்டி உள்ளே போயிடக்கூடாது, வெளியிலேயே தான் இருக்கணும். அதை தாண்டி உள்ளே போயிருச்சுன்னா சவுண்டு உங்களுக்கு சரியாக கேட்காது, அதில் ஒட்டிடும் அப்படியே கம்மு. அதே மாதிரி தான் இருக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியில் மட்டும் கரெக்டாக அந்த ஷேப்பு கட் பண்ணி நீங்கள் அதே மாதிரி ஒட்டிக்கங்க. வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ போடணுன்னு பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த தடவை போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்கலாம்.